பக்தி செலுத்துவதால் என்ன நன்மைகள் உண்டாகும் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். புண்ணியம் பல புண்ணிய புண்ணியம் செய்கிற மக்களுக்கு தான் ஞானிகள் அருள் செய்வார். ஆனால் பக்தி செலுத்தினால் தினம் நாமஜபம் செய்தால் அவர்களுக்கு புண்ணியம் செய்யக்கூடிய எண்ணமும் உண்டாகும். அப்போ புண்ணியவான்கள் தான் முன் செய்த பாவத்தை தீர்க்க முடியும். புண்ணியம் செய்த மக்கள் தான் முன் செய்த வினையை தீர்த்து கொள்வார்கள். அதற்கு ஞானிகள் துணை வேண்டும். நாமஜபம் செய்ய செய்தான் ஒருவனுக்கு அந்த புண்ணியம் செய்வனுக்கு உணர்வு வரும். இப்போ நாமஜபம் செய்ய செய்தான் செல்வம் பெருகும், வறுமையில்லா வாழ்வு உண்டாகும், நோயில்லா வாழ்வு உண்டாகும். மேலும் நாமஜபம் செய்ய செய்ய அவருக்கு சிறந்த அறிவு உண்டாகும். எதை பற்றி அறிவு உண்டாகும்? ஏன் பிறந்தோம், என்ன காரணமாக நமக்கு பரிணாமலட்சிக்கு உட்படுகிறோம் அப்படின்னா, பரிணாமலட்சி என்பது நரதிரை மூப்பு ஏன் வருகிறது, ஏன் முதுமை வர வேண்டும், ஏன் ஈழ இருமல் வர வேண்டும், ஏன் சாக வேண்டும், அதிலிருந்து எப்படி விடுபடுவது என்ற ஒரு சிந்தனை வரும். யாருக்கு வரும் என்றால் இந்த ஞானிகளுடைய பூஜை செய்தால் தான் வரும். இல்லை என்றால் கடைசி வரலும் நாடு பண்ண எப்போதும் எப்படியோ இருப்போம், எப்போதும் இப்படியே இருப்போம்னு நினைத்து விடுவான். பூஜை செய்கிற மக்களுக்கு தான் நிலையாமை பற்றி உணர்வான். வயதாகிட்டே போகுது, வயதாகிட்டே இருக்குது, நாளைக்கு மரணம் வந்துடும், நமக்கு எப்படியோ ஜென்மத்தை கடைத்தட்டி கொள்ள வேணுங்கிற உணர்வு வரும் அவனுக்கு. பூஜை செய்யாவிட்டால் அந்த நினைப்பு வராது. திடம் இருக்கிற வரையில் அந்த திடமாக இருக்கும்போதே ஒரு சிந்திப்பார்கள், முதுமை வரதான் செய்யும், சாவு வரதான் போகுது, அதுக்குள்ளே நம்மை காப்பாற்றி கொள்ள வேணுங்கிற ஒரு உணர்வு தலைவன் ஆசி ஞானிகளுடைய ஆசி இருந்தால் தான் வரும். இல்லைன்னா அந்த உணர்வு வராது. ஆக எல்லோரும் பூஜை செய்து பழக வேண்டும். அது பூஜை செய்கிறதுக்கு மன லயப்படாது ஆரம்ப காலத்தில். என்ன காரணம்? பல்வேறு கடன் சுமை இருக்கும், மன உளைச்சல் இருக்கும், ஒரு பக்கம் காம விவகாரம், ஒரு பக்கம் பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யும். நாமஜபம் செய்ய செய்யத்தான் பிரச்சனைகள்லாம் நீங்கும். அப்போ அந்த நாமஜபம் செய்யும்போது மேலும் அன்னதானம் செய்தோம்னா இன்னும் நல்லது தான். நாமஜபம் செய்தாலும் மன லயப்பட வேணுமல்லவா? மன லயப்படுவதற்கு புண்ணிய குணம் இல்லைனால் மன லயப்படாது. அப்போ புண்ணியத்தை அந்த மாதம் இருவருக்கோ அல்லது ஒருவருக்கோ அன்னதானம் செய்யும்போது தான் மன லயப்படும். அப்போ அன்னதானம் செய்யும்போது உடல் ஆரோக்கியமும் உண்டாகும், பக்தி செலுத்தும் போது சிறப்புரிவு உண்டாகும். பக்தி செலுத்துகின்ற மக்களுக்கு வறுமை வராது, செல்வம் பிறகுதான் செய்யும். நிச்சயம் அவருக்கு அன்னதானம் செய்ய தான் செய்வார்கள். உலகத்தில் ஞானி என்று ஒருவன் இருந்தால் அவன் புண்ணியவானதான், புண்ணியம் செய்யாமல் ஞானியாக முடியாது. யாரும் புண்ணியம் யாருமே வந்து வெறும் தவத்தால் மட்டும் சித்தி பெற்றதாக நினைக்க வேண்டாம். புண்ணியம் செய்திருந்தால் தான் அந்த தவம் சித்தி பெறும். புண்ணியம் செய்யாமல் ஞானியாக முடியாது. ஆக புண்ணியவான்கள் அத்தனை பேரும் புண்ணியவான்கள் தான். அப்போ புண்ணியவான்கள் நாம அதை சொல்ல சொல்ல ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.